வாவ் செம கியூட்டா இருக்குல்ல, எனக்கு பாண்டா பியர்னா ரொம்ப பிடிக்கும். என்னை மாதிரி உங்களில் பல பேருக்கு கண்டிப்பாக பாண்டா பியர் பிடிக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாண்டா பியரும் ஒரே ஒரு கண்ட்ரிக்கு மட்டும் தான் சொந்தமானது. அந்த கண்ட்ரி தான் மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் இந்த பாண்டா பியரை கடனாக மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று நீங்கள் யோசிக்கலாம், நம்ம இந்தியாவில் ரெட் பாண்டா இருக்குதே அப்படின்ட்டு. நான் ரெட் பாண்டா பற்றி பேசலைனாங்க, குன்ஃபு பாண்டாவில் வரக்கூடிய ஜெயின்ட் பாண்டா பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அந்த கண்ட்ரி வேறு யாருமே கிடையாதுங்க, நம்ம பக்கத்து கண்ட்ரியான சைனா பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். சைனா இன்னொரு கண்ட்ரிக்கு பாண்டா பியரை வந்து 10 வருஷம் லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த லீஸ் காலத்தில் வந்துட்டு 1 வருஷத்துக்கு ஒரு பாண்டாக்கு ஒரு கண்ட்ரி வந்து கிட்டத்தட்ட $10,00,000 கொடுப்பாங்க. நம்ம இந்தியன் கணக்குப்படி பார்த்தா அது கிட்டத்தட்ட 8 கோடி வந்து ஒரு வருடத்துக்கு வந்துட்டு இருக்குது. இந்த லீஸ் காலத்தில் ஒரு பாண்டா குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டியை கூட நம்ம சொந்தம் கொண்டாட முடியாதுங்க. அந்த குட்டியும் சைனாவுக்கு தான் சொந்தமானது. சைனாக்காரன் எப்படிலாம் சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா மக்களே.